அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல டே ஒன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 18 பேருன்றதால இந்த சீசனில் வீடு பார்க்க கல்யாண சத்திரம் போல் இருந்துச்சு. சில பேருக்கு மற்றவங்களோட பேர் கூட தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல் நாள்லேயே நம்ம உயர்ந்த மனிதர் நிரூப் கூடையே உடைச்சிட்டாரு. நம்ம இசைவாணிக்கு பாத்ரூம் ஷவரில் கன்ஃபியூஷன். நம்ம அண்ணாச்சி டென்ஷன் ஆகாமல் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாரு. முதல் வாரம்ன்றதால பிக்பாஸ் பஞ்சமே இல்லாமல் மளிகை பொருட்களை அனுப்பி வச்சிட்டாரு. நம்ம வருண் தம்பி தாமரை அக்கா கிட்ட இருந்து விபூதி வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாக்கில் வச்சது பார்க்கும்போது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே ஃபீல் பண்ண வச்சாருங்க. ராஜு அக்ஷராவை பார்த்து அமலா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல அவங்க அமலா பால்னு நினச்சி அவரா அப்படின்னு சலிப்பாக கேட்க அவர் அமலா நாகார்ஜுன்னு விளக்குனது கடைசியில் அமலா பாலை மொக்கையாக்கிட்டாங்க. பிக்பாஸ் அனைவரையும் முதல் முறையாக லிவிங் ஏரியாவில் அசம்பிள் பண்ண வச்சாரு. முதல் வாரம்ன்றதால தலைவர் நாமினேஷனுக்கு ஒன்றும் பெருசாக போட்டி இல்லைங்க. நம்ம தாமரை செல்வி பாவனியை பார்த்து என்ன ஒரு 17 வயசு இருக்குமான்னு கேட்டது ரொம்பவே குழந்தைத்தனமாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க 34 வயசு ஆச்சுன்னு சொன்னது நம்பவே முடியலை. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ராக் போடுங்க, ரொம்ப சின்னதாக தெரிவிங்கன்னு சொன்னதுக்கு தாமரை கொடுத்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள், ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பாவனி நான் வெப்சீரீஸில் நடிக்கிறேன்னு சொல்லி அப்படின்னா என்னன்னு தாமரைக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிடுச்சு. நாடகத்தில் வர்றது உங்கள் குரல் இல்லையான்னு கேட்டு அதை சலிப்பாக அடக்கடவுளேன்னு சொன்னது அடக்கன்றாவியேன்ற அவங்க மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்டுச்சு. இதில் உசுரை கொடுத்து வசனம் பேசி நடிக்கிற திறமை கொண்ட கூத்து கலைஞர்களோட ஆதங்கமும் வெளிப்பட்டுச்சுங்க. ஐக்கிய பார்த்தா ஜமீன் கோட்டை கிழவி மாதிரின்னு சொன்னதும் பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சா நல்ல வேலை அவங்க அதை பார்த்ததே இல்லையா. பாத்ரூம் சுத்தம் பற்றி பிரியங்கா கேட்கும்போது ஆண்கள் கூட்டம் அவரை கலாச்சி அனுப்பிட்டாங்க. தூங்க போகும்போது தாமரை சொன்ன நன்றி ரொம்பவே நெகிழ வச்சுதுங்க. வேலைக்கு போகிற நிறைய பெண்களோட எதிரொலியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ரெஸ்ட்டு கிடச்சா நல்லா தானே இருக்கும். அவ்வளோதாங்க டே ஒன். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.